वेलकम टू ज्योतिष किचन इम वीडियो वडगरी एपी से पाकल ना कपल और कपल्व कलपरप रेडल और मूणु मण नेर ऊरे वे इंब मिक्स पाद्यम अरे चिकपर कलपरप मिक्सि जार सेटे இந்த பருப்புக்கு தேவையான உப்பு சேர்த்து நம்ம இத ஒண்ணும் பாதியமா அரைச்சுக்க போறோம். கல்ல பருப்பை நம்ம இது மாதிரி கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இத வந்து நான் அடுப்புல எண்ணெய் காய வச்சிருக்கேன். இதுல இது மாதிரி போட்டு சுட்டு எடுத்துக்கணும். ரொம்ப பொரபொரன்னு சுட கூடாது. கொஞ்சம் மெத்து நிற்கிற மாதிரி இருக்கும்போது எடுத்துக்கணும். அப்பதான் நமக்கு வடகரி நல்ல சாஃப்ட்டா இருக்கும். இத நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். कलरी विटकल पारें ना साफ्टे ना इतने उल्कल ना वंदर कल पर सीकर वो नम्बर एल योवे नम्बर इतमी एलामें ना सुटे रोम सेवकूड़ा आना उ ना पस पसन वंदर पारें इत ना आरटो आरन पे नम इतमी पार नसुक वो नम इडल ना एन और रे स्पून अल्व एण विटर अंत नम सुट एल ना कुछ एड़े ना तालीपुक उ सोब बृंद पट ऐलका लवंग अनाचपू एला नान तालीपुक ना सेतुक सोबेल पुरी प और नाल वंगय ना पड़ता कट पड़ी वैसे वंगय से ना ना वदकन वद सीटें सीकर वदंगों ना वद वंगय ना वदंगी नानून वो मूणु पच मिगून अल्प के इंजी पू ना सेतुक सेटे ना वतिकल इंजी पू सेतर रे ती कट पड़ी वे ना सेतुक सेटे ना 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 वतिकन पांग एल ना वदंगी इन करवपिल पतमी और वदक वद अब इतना कार नम सेक वो ना मंज तूल और हाफ स्पून पड़पे इंब मंज तूल सेतुकपर ना अरे स्पून अल्व मंज तूल चपून अरे स्पून अल्व मंज तूल सेतुक अदक कुम मिगड़ी और ओर स्पून सेतुक नानू अदून अल्व के गरम मसाल पार चपून और स्पून अल्व के गरम मसाल सेतुक अदको वडकरी की तेवान उप नम सेक नहीं ऊती वि नम्बर कलवयो मुल्क अल्वक तर ऊतना पद रोम नूतकूड़ा ना कल को नम्बर कल मवल सुट वे बोडा मारे सुट वेटकल वडगर को ना को ना इदीना कुछ सेतुक अदक उच्चमा नम्बर कल पर्प अरे சுட்டோம் இல்லையா அந்த கலவையை நான் சேர்த்து நல்லா mix பண்ணிக்கிறேன் mix பண்ணிக்கிட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் இதல பாருங்க நம்ம கொதிக்க கொதிக்க கொஞ்சம் கெட்டி ஆயிடும் அதனால நம்ம கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இந்த அளவு இருந்தா போதும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சா போதும் நம்ம அதுக்கு அப்புறம் ரெடி ஆயிடும் வடகரி நம்ம ஆஃப் பண்ணிரலாம் நம்ம ஊத்துன எண்ணெய் கொஞ்சம் மேலுக்கு வரும் அந்த டைம் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தம் அது வரைக்கும் கொஞ்சம் நீங்க சிம்லயே வச்சிட்டு மூடி வச்சி கொதிக்க விடுங்க
பாருங்க நல்லா கொதி வந்துச்சு மேலே அந்த எண்ணெய் எல்லாம் வந்துட்டு பாருங்க இந்த ஸ்டேஜ்ல நமக்கு வடகறி ரெடி ஆயிச்சு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிறேன் ஆஃப் பண்ணிட்டு இது நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம் பாருங்க வடகறி ரெடி ஆயிச்சு நீங்க இத இட்லி தோசை ஆப்பம் இதெல்லாம் சைடு டிஷா தொட்டு சாப்பிடலாம் ரொம்ப டேஸ்டா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க தேங்க் யூ